நியூரா டெக்ஸ்டைல்ஸின் மலிவு விற்பனை ஆரம்பம். புத்தம் புதிய டிசைன்ஸ், விதவிதமான கலெக்ஷன்ஸ், தரமான ஆடைகள். புதுவருடம் மற்றும் பொங்கலை முன்னிட்டு அதிரடி விலை கழிவு. நியூரா டெக்ஸ்டைல்ஸ். காசாவின் அடர்ந்த குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 70 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காசாவின் அல் மகாசி புலம்பெயர்ந்தோர் முகாமில் உள்ள பல குடியிருப்பு வீடுகள் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் தரமாட்டமாக்கப்பட்டன. இதில் சுமார் 70 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. மேலும் காயமடைந்த 8 பேர் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். மக்கள் தொகையை மிகவும் அடர்த்தியான பகுதி. இந்த தாக்குதல் காரணமாக தற்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பகுதிகளுக்கு நகரப்படுகின்றனர். கொல்லப்பட்ட 70 பேரில் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எக்ஸ் தளத்தின் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் ஈவ் நாளில் இந்த கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசா அதிகாரிகள் மற்றும் நேரில் பார்த்தவர்களின் கூற்றுப்படி பலர் இன்னும் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. நிகரகுவா நாட்டின் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 19 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மத்திய அமெரிக்க நாடான நிகருவாவின் பகுதியில் 70 மேற்பட்ட பயணிகளுடன் பேருந்து ஓட்டிச் சென்று கொண்டிருந்தது. குழந்தைகள், பெண்கள் இதில் அடங்குவர். அப்போது திடீரென பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது. இதனால் ராஜோ கிராண்டவில் உள்ள மன்சோரா ஆற்றின் மீது அமைந்துள்ள பாலத்தில் தடுப்புச் சுவர் மீது மோதியது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தின் பேருந்தில் பயணித்தவர்கள் 19 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து தெரிவிக்கப்படுகின்றது. அதில் 10 பேர் குழந்தைகள் என்றும் 26 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர்களில் பலரது நிலைமை கவலைக்கு இடமாக உள்ளது. இதன் காரணமாக பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகின்றது. மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து கபடி வீரர் மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மாவட்டமான புதுக்கோட்டை மேட்டு பகுதியைச் சேர்ந்த சம்பதியினர் தங்கராஜ் மற்றும் தமிழரசி, இவர்களுக்கு யோகேஸ்வரன், சிவா ஆகிய 2 மகன்கள் இருந்தனர். இதில் யோகேஸ்வரன் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் PA 3 ஆண்டு படித்து வந்தார். இவர் கபடி விளையாட்டு வீரர் ஆவார். இந்த நிலையில் நேற்று அன்னவாசல் அருகே மாங்குடியில் நடைபெற்ற கபடி போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கபடி வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். அப்போது யோகேஸ்வரனும் கலந்து கொண்டு விளையாடினார். மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த யோகேஸ்வரன் திடீரென மயங்கி விழுந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சக வீரர்கள் அவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனையை மேற்கொண்ட மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து அன்னவாசல் போலீசார் விசாரணைகளை செய்து வருகின்றனர். விளையாடிக் கொண்டிருக்கும் போதே கபடி வீரர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய வம்சாவளி தாய் 10 மகனுக்கு வேண்டுமென்றே உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டு கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வடக்கு கரோலினா மெல்லிவில் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியங்கா திவாரி, இவர் கணவரை பிரிந்து தனது 10 மகனுடன் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமை இவரிடமிருந்து போலீசாருக்கு அழைப்பு வந்துள்ளது. உடனே வீட்டிற்கு வந்த போலீசார் 10 மகன் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். மேலும் சிறுவனுக்கு CPR சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் சிறுவன் மீளவில்லை. அப்போதுதான் சிறுவன் உயிரிழந்து நீண்ட நேரமாகியிருக்கலாம் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். மேலும் சிறுவனின் உடல் அழுகிய நிலையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே வீடு முழுவதும் போலீசார் நடத்திய சோதனையில் உணவுப் பொருட்கள் எதுவும் இல்லை. கடந்த ஒரு மாதமாக சிறுவனின் தாய் மகனுக்கு வேண்டுமென்றே உணவு கொடுக்காமல் பட்டினி போட்டும் கொடூரமாக தாக்கியதாலும் உயிரிழந்தார் என போலீசார் கூறினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் சிறுவனின் தாயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதில் பிரேத பரிசோதனைக்கு பிறகே சிறுவன் மரணம் குறித்த தகவல் தெரியவரும். நீதிமன்ற விசாரணையில் பிரியங்கா திவாரியை ஜாமீன் இல்லாமல் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே கடந்த மார்ச் 30 போலீசார் உதவியுடன் பிரியங்கா திவாரியின் கணவர் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார். இதில் பிரியங்கா திவாரி மனநில பிரச்சினை உள்ளவர் என அங்கு அவருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பிறந்து 40 நாட்களான பச்சிலங்குழந்தை எலிகடித்து மரணம் அடைந்த சம்பவம் நெஞ்சை உடுக்கும் விதத்தில் உள்ளது. இந்திய மாநிலம் தெலுங்கானா நகர்
கர்னூல் மாவட்டத்தில் நாகநூல் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் சிவா மற்றும் லட்சுமி கலா. இவர்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகளான நிலையில் கடந்த மாதம்தான் குழந்தை பிறந்துள்ளது. இதனால் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைத்துள்ளனர். இதில் லட்சுமி கலா குழந்தையுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையின் மூக்கை எலி கடித்து விட்டது என்றார். இதனால் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று காயங்களுக்கு மருந்து தடவி வந்தனர். இதனைத் தொடர்ந்து குழந்தையின் மூக்கின் மேல் இருந்த காயத்தில் மீண்டும் எலி கடித்ததில் ரத்தம் கொட்டியது. அப்போது குழந்தை வலியால் துடித்தது. உடனே குழந்தையை ஹைதராபாத்தில் உள்ள நீலோஃபர் தாய்ஸை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளித்தனர். ஆனால் குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துவிட்டது. பாதுகாப்பாக கவனிக்காததால் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியாவில் 2 கும்பல்களுக்கு மத்தியில் நடந்த கலவரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் பிளாஸ்டிக் யூ மாகாணத்தில் உள்ள மன்ச நகரில் வசிக்கும் இருதரப்பினரிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்துள்ளது. இந்த நிலையில் சமீபத்தில் இருந்து கருத்து வேறுபாடு கும்பல் சண்டையாக உருவானதைத் தொடர்ந்து இருதரப்பினரும் கையில் கிடைத்த பொருட்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்த தாக்குதல் வன்முறை இருதரப்புகளையும் சேர்த்து 113 பேர் கொல்லப்பட்டும் இருக்கின்றனர். அத்துடன் 300க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்தொடர்பான தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்ததுடன் நிலைமையை கட்டுப்படுத்த இராணுவத்தினரின் அனுமதியை கோரியுள்ளனர். பிரதானியாவில் கிறிஸ்துமஸ் ஈவ் தினத்தன்று 22 வயது இளம் பெண் கொலை செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரதானியாவின் கிறிஸ்துமஸ் ஈவின் தெற்கு லண்டன் பகுதியில் 22 வயது இளம் பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக ஞாயிற்றுக்கிழமை இரவு 13 மணியளவில் பெர்மன் செயின்ட்ஸ் பொன்லா ஹவுஸ் உள்ள குடியிருப்பு பகுதியில் 22 வயது இளம்பெண் கத்தியால் குத்தப்பட்டு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளம்பெண் கண்டுபிடித்து முதலுதவி சிகிச்சை வழங்கியிருந்தனர். ஆனால் பெண் சிறிது நேரத்தில் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மாலை கொலை நடந்த இடத்திற்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான 16 வயது டீன் ஏஜ் சிறுவன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்டவரும் சந்தேக நபரும் ஒருவரை ஒருவர் தெரிந்தவர்கள் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் இளம் குடும்பத்திற்கு தகவல் தெரிவித்திருப்பதுடன் சந்தேக நபரை தெற்கு லண்டன் போலீஸ் நிலையத்தில் விசாரணைக்காக வைத்துள்ளனா்.